ஃபாக்ஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஸ்ட்ல காட்டுறாங்க நம்ம டைரக்டர் பாஸ்ட்ல அவளோட பிரேக்கப்ப தாங்க முடியாம ஹீரோயினுக்காக அவங்க எப்பவுமே மீட் பண்ணுவாங்கல்ல மாடியில அந்த கட் அவுட் கிட்ட, அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். நம்ம ஹீரோயின் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதித்தியோட ரூமுக்கு போறான். அங்க அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. அவகிட்ட பேசினா அவ வந்து வீட்டுக்குள்ளவே விடவே இல்லை, அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறா. இவன் பாவம் வெளியில நின்னு அவளுக்காக கால் பண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நைட் ஆகுது. நைட் வரையும் டைரக்டர் வெளியவே நின்னுட்டு இருக்கான். இப்ப அதித்தி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வரா. ஏன்டி இப்படி பண்ற, அவ வந்திருந்தாண்டி, டைரக்டர் இங்க வந்திருந்தாண்டி, என்னடி பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு கேக்குறாங்க. இவளுக்குதான் எல்லா விஷயமே தெரியும்ல. பாவம் அதித்தி அழுதுட்டே சொல்றா, நான் பார்த்தேன்டி, என்னோட ஃபியூச்சர்ல பார்த்தேன், அவனோட ஃபியூச்சர் ஏன் கூட இல்ல, வேற பொண்ணு கூட, குழந்தை எல்லாம் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு டைரக்டருக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது இது, ஃபியூச்சரை பாப்பாளா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இங்க ஹீரோயின் அழுதுட்டு இருக்க, வீலில டைரக்டர் அழுதுட்டு இருக்கன்னு இந்த இடமே ரொம்ப சோகமா போகுது. இந்த டிராமால ரொம்பவே பாவமான ஆளு யாருன்னு கேட்டா நான் டைரக்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா போக போக கதையை சொல்றேன். இது எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் டைரக்டர். இதை கேட்டதும் அதித்திக்கும் கஷ்டமாகுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. விஜய் என்னடா இன்னும் அதித்தி ஆபீஸ்ல வரலையே, ரூம்ல இல்லன்னு சொல்லிட்டு அதித்திக்கு கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவ எடுக்கவே மாட்டா. இப்ப கரெக்டா ஆபீஸ்க்கு வரா. அவள் நேராவே பார்த்து பேசுறான் ஹீரோ. அவ அப்செட்டா இருக்கத புரிஞ்சுக்கிட்டு வா நம்ம வெளியில போலாம் அப்படின்னு ஒரு அழகான பிளேஸ்க்கு கூட்டிட்டு வரான். இங்க பாரு, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், நான் எப்பாவது லோன்லியா ஃபீல் பண்ணேன்னா இங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அங்க ஏகப்பட்ட கார்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கார்லாம் பாரு, அங்க நடக்கிற மனுஷங்க கூட அழகா தெரியறாங்க அப்படின்னு சொல்றா. மனுஷங்களா, என் கணக்கு ஒண்ணுமே தெரியலையே, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அதித்தி கேக்குறா. இல்ல இல்ல, நான் சும்மா சொன்னேன், அப்படியே ஜோக்குக்கு, நீ சோகமா இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறான். இதுக்கப்புறம் மெதுவா, என்னாச்சு, டைரக்டர் போய் பாத்தியா அப்படின்னு கேக்குறான். பார்த்தேன், அவன் நான் ஃபியூச்சரை பாப்பேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்றா. ஆமா, கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்ப நம்ம விஜய் அவ பக்கத்துல வந்துட்டு, நீ ஃபியூச்சர்ல பார்த்ததுக்கும் டைரக்டர் விட்டு பிரிஞ்சதுக்கும் இதுதான் காரணமா, ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பா பாத்தீனா என்ன விட்டும் போயிடுவியா அப்படின்னு கேக்குறான். என்ன விட்டு போயிடாத போயிடாதன்னு சொல்லிட்டு தான்ப்பா விட்டுட்டு போவாங்க நிறைய பேரு. கையில வா, டிராமாக்குள்ளவா. அதுக்கப்புறம் இதே வார்த்தையை கேட்டுட்டு இருக்கான். அதித்தி அப்படியே சோகமாகறா. அதுக்கப்புறம் இவ சோகமாகறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வர மாட்டேன், கண்டிப்பா நான் உன்ன விட்டு போக மாட்டேன், என்னை விட்டு நீயும் போகன்னு அலோ பண்ண மாட்டேன், ஏ சைட்ல இருந்து எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தை கேட்கறப்ப இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. உடனே இதெல்லாம் அதித்தியும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ரெண்டு பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கப்ப விஜய் அதித்திய ரொம்பவே கவனிக்க ஆரம்பிக்கிறான், அவளையே பார்க்க ஆரம்பிக்கிறான், ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் எதையோ யோசிச்சுட்டு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கா. அது நல்லாவே புரியுது. அவளை பொதிக்கு க்வெஸ்சன் கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நம்ம விஜயும் அவளை ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம லியா இருக்கால, அந்த வால் என்ன பண்றானா, அவளோட அப்பா மொபைல் எடுத்துட்டு விஜய்க்கு மெசேஜ் பண்றா. என்னப்பா லியா கிட்ட பேசுறது இல்லையா, லியா ரொம்ப அழுதுட்டே இருக்கா, அவகிட்ட பேசுப்பா கால் பண்ணி அப்படின்னு சொல்ற மாதிரி இவளை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. மேடம்க்கு அந்த டெக்ஸ்டிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, சோ அதனால தப்பு தப்பா டெக்ஸ்ட் பண்ணுவாளா. உடனே விஜய் அதை பார்த்துட்டு, மிஸ்டேக் பண்ணிருக்க இல்லையா, ஒழுங்கா அனுப்பு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இந்த நேரம் கரெக்டா லியாவோட அப்பா வந்து மொபைல் பிடிங்கிட்டாங்க. என்னோட மொபைல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மொபைல பாக்குறாங்க. இவர மாதிரி அவ டெக்ஸ்ட் பண்ணிருக்கிறது தெரியுது. இந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா இருக்காளே, புரிஞ்சுக்கவே மாட்டாளே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை டைரக்டர் வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். யார பாக்கனா, இந்த பொண்ணை பாக்கதான். இந்த பொண்ணு யாரு அப்படின்னா, நம்ம டைரக்டரை லவ் பண்ண ஒரு பொண்ணு. இதுக்கு முன்னாடி உங்க லவ் பண்றப்போ இந்த பொண்ணை வச்சுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்திருக்கும். இந்த பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரவோ அதித்திக்கு அப்செட் ஆயிடுது, அப்படியே சோகமாவே இருக்கா. இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட காட்டவும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அப்செட்டா இருக்கு. என்னடா அவளுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, சந்தோஷமா பேச வேண்டியதானே அப்படின்னு இருக்கும். அவ பேச பேச இவ எதுவுமே கண்டுக்க மாட்டா. இப்ப அவகிட்ட தனியா உட்காந்துட்டு, டைரக்டர் ரொம்ப நல்லவன் தெரியுமா, உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ப்ராப்ளம் வந்ததே என்னாலதான் எனக்கு நல்லாவே தெரியும். நீ பிரேக்அப் பண்ணிட்டு போனக்கு அப்புறம் நான் டைரக்டர் கிட்ட தனியா வந்து பேசினேன். அப்ப நான் பேசிட்டு இருக்கப்போ நான் அவரை ரொம்பவே லவ் பண்ணேன், எனக்கு பிடிச்சு தெரியாம யதார்த்தமா கிஸ் பண்ணிட்டேன். அப்ப அவர் என்ன அழைஞ்சிட்டாரு, என்கிட்ட அப்பையில இருந்தே சரியா பேசுறது கூட இல்ல. அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் அவர் மனசுல நீ எவ்வளவு
கொஞ்சம் ஆழமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் அவரை டிஸ்டர்ப் பண்றதுல விலகிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, இவதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய காட்டுறா. அந்த குழந்தைய நம்ம டைரக்டர் பாசமா குஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல, அவ பாட்டுக்கு டைரக்டர் விட்டுட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம டைரக்டர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். உனக்கு என்னதான் பிரச்சனை, மனசுல இருக்கத வெளியில சொன்னாதானே தெரியும், எல்லாத்தையுமே மனசுக்குள்ள போட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு என்னையே இப்படி சாகடிச்சிட்டு இருக்க, என்னன்னு வாய் திறந்து சொல்லு அப்படின்னு கத்திடுறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. தப்புதான், எல்லா தப்பு ஏன் மேலதான், என்ன கொஞ்சம் தயவு செஞ்சு விடு, எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கத மத்த ஆளுங்க எல்லாம் போட்டோ எடுத்து நெட்ல போட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ மில்லியன் கணக்குல பரவ ஆரம்பிச்சிருது. இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல வழக்கம் போல அவ எப்பவுமே குடிக்கிற ட்ரிங்க்ஸ் பண்ற பாருக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை போச்சு, இன்னொரு பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் நம்ம அதித்திய காணமேன்ட்டு ஹீரோ ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவ கண்டுக்கவே மாட்டா. இப்ப மொபைல பாத்துட்டு விஜய் கால் பண்ணிருக்கத பாத்துட்டு அகைன் கால் பண்றா. அவனோட போன் எடுக்கிறது லியா. நல்லா கலைச்சு விட்டுறது. நம்ம ஹீரோயின வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்காமே, பவர்லாம் இருக்காமே அப்படின்னு கேட்டு விட்டுறா. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்னது எல்லாம் உண்மையே சொல்லிட்டாரா அப்படின்னு மனசுல யோசிக்கிறா. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல டைரக்டரும் அதித்தியும் பேசிட்டு இருந்தது மீடியா ஃபுல்லா பரவிடுது. இதெல்லாம் ஆபீஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதே வீடியோவை நம்ம விஜயும் பாத்துறாரு. விஜய் பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவன் இடிஞ்சே போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன், எனக்கு லாயல்ட்டி ரொம்ப முக்கியம், நான் ரொம்பவே பொசசிவான கேரக்டர்னு. நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்க, நிறைய விஷயம் சொல்லு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் அப்படியே அமைதியா இருக்கா. என்னோட பர்சனல் விஷயத்த நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறா. ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. கோவத்துல கத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், என்கிட்ட நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு கோவத்துல கத்திடுறான். இதை கேட்டுட்டு அதித்திக்கும் கோவம் ஆயிருது. நீங்க ஏன் என்னோட பர்சனல் விஷயத்த வெளியில சொல்றீங்க, என்னோட விஷயத்த லியா கிட்ட நீங்க ஏன் சொன்னீங்க, அவ ஏதோ என்கிட்ட பவர் இருக்குன்னு போன்ல சொல்றா, எதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் லியா கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டுட்டு விஜய்க்கே செம்ம ஷாக் ஆயிடுது. உன்னோட பர்சனல நான் எப்படி லியா கிட்ட சொல்லுவேன், அவ உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம விஷயம் நான் எதுவுமே அவகிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவ கோவமா பேசவோ அப்செட் ஆன விஜய் நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். இவர் ஏன் எதுவுமே பேச மாட்டாரு, இது கேட்டாலும் அமைதியாவே இருக்காரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. எங்க ஆபீஸ்ல வந்துட்டு ரொம்ப நேரமா தனியாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், ஆனா அவ வேணும்னே போன் எல்லாம் எடுக்க மாட்டா. அப்படியே கொஞ்சம் வாரம்லாம் போகுது. அடுத்த நாள்ல ஆபீஸ்ல அந்த மோபிக் ப்ராஜெக்டுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேற இடத்துக்கு போறாங்க. சோ ஆபீஸ் எல்லாருமே போறாங்க, எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் சோகமாவே இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டர் ஹீரோயினை பார்த்து பேசுறாங்க. அகைன் நம்ம ஏன் டேட்டிங் வச்சுக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். அவன் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான் போல, ஓவரா பேச ஆரம்பிச்சான். ஏன் என்கிட்ட பேசவே பயப்படுற, என்னை அகைன் லவ் பண்ணிடுவேன் பயப்படுறியா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவன் முறைச்சிட்டே லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி அன்னைக்கு வீட்டுல திருடன் வந்தாலும் அதித்தி வீட்டுல அதை கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அவங்களும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நீங்க சொன்ன அடையாளத்துல இல்ல, அவன் 6 இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சந்தேகமாகுது, என் கணிப்பு எப்படி தப்பாகும், என்னமோ நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல லியா விஜய்க்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. விஜயும் வேற வழி இல்லாம வரான். அவங்க கிட்ட அழுது அழுது செம்மையா புலம்புறா. என்னோட ஃபீலிங்ஸ் நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு நீ ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேற, நீ எனக்கு சின்ன பொண்ணு மாதிரி, உன்கிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வந்தது இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப பேசிட்டே இருக்க நேரம் லியா நம்ம விஜய கிஸ் பண்ணிடுறா. அவ ரொம்ப கம்பல் பண்றான் விடுன்ட்டு, ஆனா அவ்வளவு டைட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதே நேரம் அது ஆதித்தி பாத்துறா. பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, மனசே உடஞ்சு போயிடுது. இதை பார்த்து உடஞ்சு போன அதித்தி வேகமா போயிடுறா. பாவம், கிஸ் பண்ணவும் நம்ம விஜய்க்கு தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடுது, அப்படி கீழே விழுந்துடுறான். இவ கோவத்துல கோச்சிட்டு ஓடுறத பாத்துட்டு அதே தலைவலியோட உடம்பு முடியாம எப்படியும் பின்னாடி துரத்தி போய் நம்ம அதித்தி கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் உங்ககிட்ட எல்லாமே விளக்குறேன், தயவு செஞ்சு கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, நான் தான் எல்லாத்தையுமே பாத்துட்டேனே அப்படின்னு அதித்தி அழுகிறா. எல்லாருக்கிட்டையும் நான் ஏமாந்து போனும், என்
மலையில எழுதிருக்க போல உண்மையான ஆளுங்க யாருமே இல்லல அப்படின்னு ஃபீல் பண்றா. இவ ஃபீல் பண்றதை பார்த்துட்டு விஜயும் ஃபீல் பண்றான், நான் பண்ணதை மட்டும் கோபப்படுறீங்க, நீ மட்டும் என்ன பண்ண, நீ டைரக்டர் கிட்ட பேசிட்டு இல்ல அப்படின்னு கோபப்படுறான். என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அதித்தி ஃபீல் பண்றா. சந்தேகம் எல்லாம் இல்ல, நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததை நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு கோபப்படுறான். விஜய் கோபப்பட்டு பேசிட்டுனால என்ன சந்தேகப்படுறீங்கல்ல, யோசிக்கிறேன் இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கோபமா போயிடுறா. விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதித்தி அதித்தின்னு கூப்பிடுறான். அவ சரியான கோபத்துல போயிடுறா. பாவ விஜய், அவனுக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம்குள்ள வந்துடுறான். இப்ப மைல்டா ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டாள அப்படின்னு செக் பண்றான். அவளோட ரூம்ல அந்த வாழை பொண்ணுதான் அதித்தி அதித்தின்னு தேடிட்டு இருக்கான். ஆனா அதித்தியவே காணோம். இவனுக்கு ரொம்ப பயம் வந்துருது, ஐயோ அவ அப்செட் ஆயிட்டாலே இங்க போயிட்டா அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப வேகமா அந்த வாழை பொண்ணு கிட்ட வந்துட்டு நிஜமாலுமே அதித்தி ரூம்ல இல்லையா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லவும் வேகமா இங்கேயும் ஓடுறான், அதித்திய தேடி ஓட ஆரம்பிச்சிடறான். ரோடு ஃபுல்லா கத்திக்கிட்டே தேடுறான். ஆனா இந்த லூசு தனியா ஃபீல் பண்ணிட்டே ஏதோ தெரியாத இடத்துல அமைதியா நடந்து போயிட்டே இருக்கா. இங்க ஹீரோக்கு பதட்டம் ஆகுது, ஏதோ அவளுக்கு ஆபத்துன்னு மட்டும் நல்லா தெரியுது. குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்குது விஜய்க்கு. இப்போ சென்ஸ் பண்றான், இப்ப அதித்திக்கு பின்னாடி இன்னொரு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அதித்திய யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. இத தூரத்துல இருந்து சென்ஸ் பண்ணிட்டு வேகமா அதித்தின்னு ஓடி வரான். அதித்திக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படி இதோட எபிசோட் 8 கட் பண்றாங்க. நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.